வணக்கம். இந்த வார சிவன் உலாவாக திருக்கலாச்சேரியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நாகநாதர் திருக்கோலை காண்போம். அகத்தியர், போகர், பாம்பாட்டி சித்தர் போன்றோர் இந்த திருத்தலத்தை வழிபட்டதற்கான கல்வெட்டு சான்றுகள் இங்கே இருக்கின்றன. இந்த திருக்கோயில் திருக்கலாச்சேரியில் அமைந்துள்ளது. இந்த ஊர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இடையே முக்கிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை பரத்வாஜ ரிஷி, இவர் ஒரு பிரம்ம பக்தர், பிரம்மனை மட்டுமே வழிபட்டு வந்த இவர் தம் குழந்தையின் பிணி நீங்க இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டதாக வரலாறு இருக்கின்றது. பல ரிஷிகளே தங்கள் புத்திரர்களின் திருமணத்திற்காக இங்கு வந்து தரிசனம் செய்துள்ளனர். அது மட்டுமல்லாது மன்னர்களில் குலசேகர பாண்டியன், கரிகாற் சோழன் மற்றும் ராஜராஜனும் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டிருக்கிறார்கள். மிகவும் கொடிய நோயிலிருந்து விடுபட புலிகேசி மன்னனும் வந்து வழிபட்டதாய் சொல்லப்படுகிறது. கேதுவின் முக்கியத்துவம் வாய்ந்த கேத்திரஸ்தலத்தில் மூலவர் சிவன் இருப்பதாலும், ராகுவிற்கும் புத்துக்கோயில் இந்த திருத்தலத்தில் உள்ளே இருப்பதாலும் ராகுகேது தோஷ மீட்சிக்கு வலிமை சேர்க்கிறது. இது மட்டுமல்லாது இத்தலத்தை தரிசிப்பவர்களுக்கு பல்வேறு பலன்களை கிடைக்கப் பெறுகின்றன. கலை பலன், சகல துறைகளிலும் தேர்ச்சி, பிரம்மதோஷ நீங்குதல், மீளா கடன் துயரிலிருந்து மீட்சி பெறுதல், ஜீவ பலன், அனைத்து ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கிட்டுதல், திருமண தடை நீங்குதல், சந்திர பலன், 33 கோடி தேவர்களும் சேர்ந்து வந்து வாழ்த்தும் பலன், செல்வ பலன், மகாலட்சுமி வந்து எக்காலத்திலும் அற்றாத செல்வம் தந்து வாழ்த்துகிறாள், வித்யா பலன், சரஸ்வதி அருளால் கல்வி மாண்பு கிடைக்கின்றது, அதோடு மட்டுமல்லாது ஆயுள் விருத்தி, நோய் நொடி விலகுதல், லாப விருத்தி, குழந்தை பேறு, காத்தல், நிலைப்பது பலித்தல் ஆகிய பலன்களும் கிடைக்கின்றன. இந்த திருத்தலத்தின் தல விருட்சமாக திருக்குறா மரமே இங்கு வீற்றிருக்கிறது. திருக்குறா மரமே இத்திரு விருட்சகமாக இருக்கிறது. அம்பிகையே இங்கு திருக்குறா மரமாக வந்திருப்பதாக இந்த மரத்தை மிகவும் அதிசயமாக இங்கு பாதுகாத்து வருகின்றனர். இந்த மரத்தை கண்ணில் கண்டாலே மிகுந்த பாக்கியம் என்று இன்றும் மக்கள் நம்பிக்கையோடு கண்டுகளித்து வருகின்றார்கள். அம்பிகை திருக்குறா மர உருவத்தில் இங்கு வீற்றிருப்பதிலும், திரு மகாவிஷ்ணு நாகப்பாம்பு உருவத்திலும் இத்தலத்தில் சஞ்சரித்திருக்கிறார்கள். சாப விமோசனத்திற்காக இவர்கள் இருவரும் இங்கு வந்து சாப விமோசனம் பெற்றுள்ளனர். அம்பிகை திருக்குறா மரமாக இத்திருத்தலத்தில் இன்று வழிபட்டதால் இந்த ஊர் திருக்குறாச்சேரி என்று அழைக்கப்பட்டது. பின்னர் நாளடைவில் திருக்கலாச்சேரி என்று மாறியது. இத்திருத்தலம் மயிலாடுதுறையிலிருந்து கிழக்கே 25 கிலோமீட்டர் தொலைவிலும், பொறையாறிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திற்கு அருகில் சந்திர புஷ்கரணி என்ற குளமும் அருமையாக இருக்கின்றது. மேலும் அடுத்த சிவன் உலாவில் தங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.